போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எப்போ தான் வரும், ஸோ இதுக்கு ஒரு வீடியோ வந்து மேட் பண்ணுங்க சார்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இருக்கக்கூடிய உண்மையை தான் நம்ம சொல்ல போகிறோம். மோட்டிவேஷன்ற பேரில் நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இருக்க நிதர்சனமான உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ யாருக்காவது டிமோட்டிவேஷன் மாதிரி தோணுதுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இருக்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி படித்து ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் ஜாப் தான். ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கொரோனாவால் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டுருக்குன்றது நிரசமான உண்மை. ஸோ இது எல்லா எக்ஸாமுமே டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமுமே வந்து தள்ளி வச்சுட்டாங்க கொரோனாவால். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்இபி எக்ஸாமாக இருந்தால் கூட வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது லேப் அசிஸ்டன்ட் மட்டும் தள்ளி வைக்கல, எல்லா எக்ஸாமுமே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். ஸோ மொத்தமாக வந்து 150 க்வெஸ்டின்ஸ், 120 சயின்ஸ், ப்ளஸ் 30 வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 மார்க் வரும். மொத்தமாக 150 க்வெஸ்டின், நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு 10 மார்க் தருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் 12th ப்ளஸ் டிகிரி படிச்சுனா அது ஒரு 2 மார்க். மொத்தமாக வந்து ஒரு 15-17 மார்க் வந்து தராங்க. ஸோ மொத்தமாக அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கட் ஆஃப் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதுதான் ஸோ இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து 5000-க்கு மேலே தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 நடைபெற்றது, அதுக்கப்புறம் நடைபெறல. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 கிட்ட ஆகப்போகுது. ஸோ அதால் கண்டிப்பாக 5000 ப்ளஸ் வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த எக்ஸாம் எப்போ தான் சார் வரும்னா நீங்கள் அதாவது நிறைய பேர் கேட்குறதால கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி தான். அது லேப் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ என்னடா இது இப்படி சொல்கிறாங்கன்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதோ வருதுன்னு சொல்கிறத விட கரெக்டான ஒரு எய்மு வச்சு நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து அட்டை டு அட்டை புக்கு படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி படித்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 8 அப்புறமா தான் அதாவது நோட்டிஃபிகேஷனே வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ ஒரு 1.5 இயர்ஸ் அதாவது 2 இயர்ஸ் நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எந்த ஒரு எஜுகேஷன் அதாவது அகாடமிஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல, எல்லாருமே ஆன்லைனில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த லேப் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கூல் லேப் சார்ந்த வேலை. ஸோ அதாவது வந்து இந்த எக்ஸாமுக்கு இப்போ வந்து கவனம் செலுத்துவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கவனமே வந்து செலுத்த ஆரம்பிப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆனுவல் பிளானபடி எக்ஸாம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் வந்து அந்த மந்த்து படி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2 வந்து மே மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மே மாதம் வந்தால் நல்லது தான், ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் வந்து நிறைய வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகாடமிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக நம்மளே வந்து பேசிக்காக வந்து இப்போ 2nd அலை கொரோனா வந்து ரொம்ப ஓவராக பரவிட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த லேப் அசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் எழுதக்கூடிய எக்ஸாம். ஸோ கொரோனா தொற்று 2nd அலை வந்து வேகமாக பரவி வர்றதால கண்டிப்பாக எக்ஸாம்லாம் தவிர்க்கிறதா பார்ப்பாங்க. இருந்தாலும் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நம்ம 6 முதல் 10 வரைக்கும் இருக்க ஆல்ரெடி நீங்கள் படித்து முடித்தாலும் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டே பை டே வந்து கரெக்டாக அதாவது ஒரு க்வெஸ்டினாவது நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து ரொம்ப எளிது தான். யாரும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் இப்போ வருமா வராதா அடுத்த வருஷம் வருமா, நீங்கள் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத தானே போகிறீங்க. ஸோ எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் வந்து எழுதாமல்
எப்படியும் எழுத போகிறது கிடையாதுன்னு யாரும் முடிவு எடுக்க போகிறது கிடையாது. எக்ஸாம் எப்போ வந்தாலும் எழுத தான் போகிறீங்க. அதாவது ஆன்லைன் பிளானப்படி டிஎன்பிசி போன வருஷம் நடைபெற வேண்டியது, இருந்தாலும் இந்த வருடம் வந்தாலும் எழுதுறதுக்கு தயாராக தானே இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய நிரசமான உண்மையை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ யாரும் வந்து டிப்ரெஷனாக இருக்காதிங்க, இருக்கக்கூடிய நிரசமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்துறது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து கொரோனா கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்தான். ஸோ கொரோனா எப்போ குறையுதோ அப்போ தான் வந்து எக்ஸாம் வரும். ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ கண்டிப்பாக யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குன்னா ஏதாவது வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலியை ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு சைட்லேயே படிங்க. ஏன்னா நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு படிக்க முடியாதுன்றது எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்போதைக்கு வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணமோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்து படிங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தால் தான் எல்லாத்துக்குமே, அதாவது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது, இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாருமே வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இதெல்லாம் வந்து தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து படிக்கக்கூடிய இந்த ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கக்கூடிய எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வரலாம் போது. ஸோ அந்த வேக்கன்சி யாரோ ஒரு மாணவ மாணவிகள் ஃபில் பண்ண தான் போகிறாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும். கண்டிப்பாக விடாமுயற்சியோடு டெய்லியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழி.